ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒருமுறை ஸ்ரீ மகாபெரியவா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் முகாமிட்டிருந்தார். மகாபெரியவர் பாபநாசத்தில் முகாமிட்டிருக்கும் செய்தியை கேட்டு சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மகாபெரியவாரை தரிசித்து அனுகிரகம் பெற்று சென்றனர். மகாபெரியவா முகாமிட்டிருந்த இடத்திற்கருகே ஒரு பார்வையற்ற தம்பதியர் கையில் பார்வையில்லா கை குழந்தையுடன் பிக்ஷை எடுத்து கொண்டிருந்தனர். சென்னையில் மிகப்பெரிய செல்வந்தராக ஸ்ரீ மகாபெரியவா முகாமிட்டிருக்கும் இடத்திற்கெல்லாம் சென்று மகாபெரியவாளின் அனுகிரகம் பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரியவா பாபநாசத்தில் முகாமிட்டிருப்பதை அறிந்து அந்த செல்வந்தர் பாபநாசத்திற்கு வந்து மகாபெரியவாளின் அனுகிரகம் பெற்று செல்ல வந்தார். பிக்ஷை எடுக்கும் தம்பதி அந்த செல்வந்தரிடமும் பிக்ஷை கேட்டிருக்கிறது. அவ்வளவுதான் ஆத்திரம் வந்தது அந்த மிகப்பெரிய தன்வந்தருக்கு. கோபத்தில் அந்த தம்பதிகளை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு அவர்களை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு முகாமுக்குள் நுழைந்தார். அந்த செல்வந்தர் சர்வமும் அறிந்த சர்வேஸ்வரனுக்கு இவர் செய்த காரியம் தெரியாதா என்ன? முகாமுக்குள் ஸ்ரீ மகாபெரியவர் நிறைய பக்தர்களுடன் பேசி கொண்டிருந்தார். இவரை கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியில் எல்லா பக்தர்களிடமும் பேசி முடித்த பிறகு இவர் கையில் வைத்திருந்த தட்டில் புஷ்பங்களும் பழ வகைகளும் மஞ்சள் குங்குமம் முதலிய பொருட்களுடன் ஸ்ரீ மகாபெரியவாளிடம் சென்றார். மகாபெரியவாள் முன்பு எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு, பெரியவா, நான் சென்னையிலிருந்து உங்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் என்றார். அடுத்து நடக்கப் போவதென்ன? முகாமில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கையில் மகாபெரியவா சற்றே அதிக பயங்கரமான கோபத்துடன் முகாமுக்கு வெளியே பிக்ஷை எடுத்து கொண்டிருந்த தம்பதியை என்ன பண்ணினே? அவ்வளவுதான் ஆடிப்போய்விட்டார் அந்த செல்வந்தர். அடுத்து மகாபெரியவா என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலுடன் பக்தர்கள் கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சாஷ்டாங்கமாக ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அந்த செல்வந்தர். ஸ்ரீ மகாபெரியவா கடுமையான கோபத்துடன் திருவாய் மலர்ந்தார். ஏண்டா, உன்னால் ஒரு பிக்ஷை எடுக்கிற தம்பதிக்கு எதுவும் கொடுக்க முடியலேனா என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு பாவம் அவளை கண்டபடி திட்டினது மட்டுமல்லாமல் அவளை அடித்து உதைச்சிருக்கே, நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமில்லை என்று சொன்னார் மகாபெரியவர். அவ்வளவுதான் அரண்டு போய்விட்டார் அந்த செல்வந்தர். நான் பெரிய பாவம் பண்ணிவிட்டேன் பெரியவா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லையா பெரியவா என்று அழ ஆரம்பித்து விட்டார் மகாபெரியவர். மனமிறங்கினார். இந்த பாபநாசத்திலே இருக்கின்ற பாப வினாசேஸ்வர சுவாமியை இப்பவே போய் வணங்கு, அங்கே உன் பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோ என்று சொல்லிவிட்டார். அடுத்த வினாடியே பாப வினாசேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பறந்தார். அங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ பாப வினாசேஸ்வர சுவாமியிடம் தான் செய்த பாவம் தீர்வதற்கான பரிகாரத்தை வேண்டி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அன்று இரவில் செல்வந்தரின் கனவில் ஸ்ரீ பாப வினேஸ்வர சுவாமியின் உருவத்தில் ஸ்ரீ மகாபெரியவாளை தரிசனம் தந்தார். நீ உன் காலால் எட்டி உதைத்து அடித்து அந்த பார்வையற்ற பிக்ஷை எடுக்கும் தம்பதிக்கு எந்த விதத்திலாவது உபகாரம் செய், அதுவே நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகும் என கூறிவிட்டு மறைந்தார். அடுத்த நாள் காலையில் அந்த தம்பதியர் பிக்ஷை எடுக்கும் இடத்திற்கு வந்த செல்வந்தர் பார்வையற்ற தம்பதியரை பார்த்தார். தேம்பி தேம்பி அழுது கொண்டே அந்த பார்வையற்ற நபரின் கையை பிடித்து கொண்டே, நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன், நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் பொருட்டு நானே உங்கள் மூவரின் கண் சிகிச்சைக்கு செலவு செய்வேன், நான் உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவி செய்யும் பாக்கியத்தை சாட்சாத் பாப வினேஸ்வர சுவாமியே எனக்கு அருளியிருக்கிறார், நீங்கள் தயவு செய்து நிராகரித்து விட வேண்டாம் என கூறிக்கொண்டு தன் பையில் வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்துவிட்டார். ஒரு மாதம் தன்னுடைய சென்னை வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு பார்வை கிடைப்பதற்கு உண்டான முழு செலவையும்
அந்த தன்வந்தரே ஏற்றுக்கொண்டார். தற்பொழுது அந்த தம்பதி ஸ்ரீ மகா பெரியவாளின் அருட்கடாட்சத்துடன் எவ்வித குறையுமின்றி சகல விதமான செல்வங்களுடன் எகிப்து நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறார். பிட்சை எடுத்த தம்பதியை பெரும் செல்வந்தராக மாற்றிய மகா பெரியவாளின் அற்புதங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதென்பது நிதர்சனமான உண்மை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.